Hi friends, welcome to Gom's Family Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம பாலியோ டயட்டில் Day 22 வந்துட்டோம். இன்னுமே 8 நாள் தான் இருக்குது நம்மளுடைய 30 டேஸ் சேலஞ்ச் முடியறதுக்கு. இதில் நான் வந்து என்ன ஒரு எக்ஸசைஸுமே பண்ணலை, வெறுமனே டயட் மட்டும்தான். இதில் வந்து நம்மளுக்கு என்ன அளவு குறையுதுன்னு பார்ப்போம். எப்போவுமே நம்ம வந்து எடுத்ததுமே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயட் இருந்தோன்னா நம்மளால் அதை வந்து சமாளிக்க முடியாது, டயர்டாகிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டிலே நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயட்டுன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே எக்ஸசைஸ் ஒன்று பேசிக்கான எக்ஸசைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இந்த 22nd டேயில் என்னென்ன செஞ்சுருக்கேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம இந்த டைமில் காஃபி ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். பட்டர் காஃபி எனக்கு சரியாக பிடிக்கலை, அதனால் நான் வேறு விதமான காஃபி செய்ய போகிறேன். இன்றைக்கி கோகோனட் மில்கில் காஃபி செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு அரை மூடியோட கம்மியான அளவில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அளவு தான் முக்கியம், 300 கிராம் அல்லது 250 கிராம் ஆகுது நம்ம குடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அளந்து எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம சூடு பண்ண போகிறோம். தேங்காய் பால் கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சிரும், அதனால் சிம்மில் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே லோவஸ்ட்டு அந்த சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே அந்த சைமண்டினியஸ் தொட்டு தொட்டு பாருங்கள், உங்களுக்கு சூடு லைட்டாக விரல் தொடுற சூடு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும். எனக்கெலாம் பாருங்கள் அழகாக வந்திருக்கு, இன்னும் திரியலை. திரியிற ஸ்டேஜும் வர விட்டுறக்கூடாது, தொட்டு தொட்டு பாருங்கள், சிம்மில் தான் வைக்கணும். அப்படி நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும், அதுக்கப்புறம் காஃபி கலந்திங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் வந்து கிண்டிகிட்டே இருக்கிறேன், தொட்டு தொட்டு பார்க்குறேன் நடுவில் நடுவில். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மீல்கான எனர்ஜி இது நல்லாவே கொடுக்கும். அப்படியே மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் நல்லாவே பசி தாங்கும், தேங்காய் பாலில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால. இப்போ நான் ஃபில்டர் காஃபி தான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை நான் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிகாக்ஷன் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் பால்லேயே கொஞ்சம் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் அந்த ஸ்வீட்னஸே போதும். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கு எந்த அளவுக்கு லைட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய போட்டோன்னா நம்மளுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய காஃபி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பச்சை தண்ணி மாதிரி சூடாக குடிக்கலனாலும் பச்சை தண்ணி மாதிரி குடிக்கலனாலும் வித விதன்னு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், டேஸ்ட்டு அப்படியே ரியல் காஃபி மாதிரி இருக்குது. நம்ம என்ன சுகர் ஆட் பண்ணலை, அது மட்டும்தான் குறை தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த பாலியோடைட்டில் நான் பார்த்திங்கன்னா 22 டேஸை வந்து சாப்பிட்றதே இல்லை சுகரு, அதனால் நம்மளுக்கு அது பெருசாக தெரிஞ்சிக்கல. நம்மளுக்கு அந்த கிரேவிங் வரும்போது தான் விஷயம், நம்ம அதனால் அதை நிறைய நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் எல்லா டிஷ்ஷுக்கும் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்ப்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் கோகோனட் ஆயில் அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை, சாப்பிட்டா அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு மலையே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் நிறுத்திக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து கோகோனட் ஆயிலே எடுத்துக்கோங்க. கீயும் ரொம்ப நல்லது, இப்போ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நெய் சூடான பிறகு கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஆட் பண்ணி வெடிஞ்சதும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு,
இந்த டைமில் வந்து நம்ம நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நான் இது எனக்கு மட்டும் செய்யலை, வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன். உங்களுக்கு செய்கிறதுனா கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கலாம். அதனால் தான் கீ கூட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். எனக்கு என்ன, நான் அவ்வளோ போட மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் நான் போடுவேன். ஹாஃப் ஸ்பூனே ஜாஸ்தி நான் அந்தளவுக்கு தான் போடுவேன். முள்ளங்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி நல்லா தண்ணி விட்டு வேகும், அதனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம போட்டிருக்க அனல்லே வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி முள்ளங்கி நல்லா வதங்கட்டும். ஏன்னா முள்ளங்கிக்குனே ஒரு காரமான ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது வந்து நம்ம எடுத்ததுமே பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது. இப்போ அது நல்லா தண்ணி விட்டு இப்போ ஓரளவுக்கு வெந்த பிறகு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரமோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் வந்து இதில் தக்காளி கூட சேர்ப்பாங்க, நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்காளி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது சில பேர் மசாலாஸ் ஆட் பண்ணுவாங்க. என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி எதனா ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்போ அதை நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ முள்ளங்கி வேகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் நல்லா கொதித்து அந்த முள்ளங்கி மூழ்கி வேகட்டும். இப்போ வந்து அதுக்கேற்ற அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கியில் சால்ட் ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா கரைக்கிற மாதிரி டேஸ்ட் வந்துடும். போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கேஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கான்னு பாருங்கள். தண்ணி இல்லைன்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் அமுத்தி பார்த்தா கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வத்துற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படின்றதுக்காக நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முட்டை ஆட் பண்ண பிடிக்காதவங்க அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை தேங்காய் துருவி போட்டும் சாப்பிடலாம். எனக்கு இதில் முட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரெண்டே ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க. சிம்மில் வைக்கலைன்னா நீங்கள் ரொம்ப அது பேர் என்ன சாரி அடி பிடிச்சிரும், தீ பிடிச்சிரும் சொல்லிட்டேன் சாரி, அடி பிடிச்சிரும். அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. அப்புறம் கொஞ்சம் அந்த சிம்லே வச்சு வச்சு கிண்டிட்டு இருந்தீங்கன்னா முட்டை நல்லா அழகாக வெந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்ச டேஸ்ட் வந்துடும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எப்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு டயட்டில் இருக்க ஃபீலே வராது. எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாம்பார் ரைஸு அந்த மாதிரிலாம் நெய் போட்டு கலந்து கொடுப்பாங்க, கலரியே கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ தக தக தகன் இருக்கும். அதுக்கெலாம் இந்த மாதிரி பொரியல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் ஃபேவரட்டான பொரியல், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். முடிச்சுட்டு நாங்கள் நானும் சுடரும் பார்க்குக்கு போனோம். அங்கே போயிட்டு சுடர் விளையாடிட்டு இருந்தா ஒரே ஜாலி தான் மேடம்க்கு. எனக்கும் சாயந்தரத்தில் பாப்பா வேங்கன்னா கூட்டிகிட்டு போனால் பெட்டராக இருக்கும், வீட்லேயே அடைஞ்சிருக்காளே அப்படின்றதுக்காக நான் கூட்டிகிட்டு போனேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எதனா குழந்தை இருந்துச்சுன்னா அவங்கள வெளில கூப்பிட்டு போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்க வைங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஃப்ரெஷ் ஏரே இல்லை, ஃபுல்லாக கொரோனா ஏராக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தோணுச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எக் மசாலா தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். நம்ம முட்டையிலே வந்து என்ன அளவுக்கு ஒரே மாதிரி செய்ய முடியாதுல்ல, சி ஒரே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெய் போட்டுட்டு அதில் கொஞ்சோன்னு கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு வெடிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சீரகம் சேர்த்துருக்கேன். அது போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும், அதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு புதினா இலை ஆட் பண்ணுறேன். புதினா இலை பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே கொடுக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இல்லை, சைஸில் சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், சைஸில் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அதனால் இது நான் ரெண்டு மூட்டை எடுத்திருக்கேன்றதால இது போதும். உங்களுக்கு வேணும்னா உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட்டல் குறைச்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், ரெட் சில்லி பவுடர் தான், வெறும் மிளகாத்தூள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறதால நான் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன அந்தளவுக்கு ஸ்பைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அதில் வர ஸ்பூன் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது எதுக்காக வதக்குறோன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்காக வதக்கி விடுறேன். கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அது நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து அது வேகணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அது நல்லா ஓரளவுக்கு வெந்த பிறகு நான் இதில் ரெண்டு முட்டை ஊற்றுறேன். முட்டையை போட்டு நல்லா ஃபுல்லாக கொல கொலன்னு கலந்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த தக்காளி வெங்காயம் அந்த டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து இது கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன பேர் நான் வச்சுருக்கேன்னா எக் மசாலா தொக்கு, சரிங்களா? நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம பாலியோ டயட்டில் தான் செய்யணும்னு கிடையாது, நார்மலாக வீட்டில் நம்ம என்ன சாப்பாடு செஞ்சாலோ அட்லீஸ்ட் ஒரு லெமன் ரைஸோ தேங்காய் ரைஸோ எது செஞ்சாலும் கலர்ல சாதமாக செஞ்சுட்டு அதுக்கு நம்ம சைட் டிஷ் கூட இப்படி கூட செஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி போர் அடித்தா இப்படி கூட நம்ம சாப்பிடலாம். நம்ம கிட்ட தான் இருக்குது எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது. அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். கடைசியில் கொத்தமல்லி போட்டாலே அதோடய ஃப்ளேவரே வேறு லெவல் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நிறைய டைம் வந்து போடவே மறந்துடுவேன், இருக்கும் ஆனால் போட மறந்துடுவேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே முட்டைனா பிடிக்கும். எனக்கு பெருசாக முட்டை பிடிக்காது, சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிட்றேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம பாலியோ டயட்டில் 23rd டேக்குள்ளே போகலாம். அதில் நான் என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பாய் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும். பாய்.